நமஸ்காரம் தர்மம் அதர்மம் என்ன ரெண்டு வகைகள் கலியுகத்தில் அதர்மம் வளர்ந்து விடுகிறது அதனால் துன்பத்து ஆகிறோம் என்று அப்பப்போ சொல்லிக்கொள்கிறோம் கிருத்தயுகத்தில் அதர்மம் இருந்ததில்லையா திரேதா திரேதாயுகத்தில் அதர்மம் இல்லையா இன்னும் பார்க்க போனால் அசுரர்கள் ராட்சசர்கள் அதர்மத்தையே பாதுகாத்தவர்கள் அதன் வழி சென்றவர்கள் எல்லாரும் முதல் ரெண்டு யுகத்தில் தானே இருந்தார்கள் இப்போ இல்லையே இதை பற்றி கருத்து என்னான்னு தோணும் ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகம் முப்பத்தி அஞ்சாவது சர்க்கத்தில் மால்யவான் ராவணனுக்கு நல்ல விஷயங்களை உபதேசிக்கிறான் ராவணன் சண்டைதான் போட்டாக வேண்டும் சீதையை கொடுக்க மாட்டேன் மறுத்தார் மால்யவான் அது தப்பு என்று உபதேசிக்கிறார் அவர் அதற்கு பல காரணங்களை எடுத்துரைக்கிறார் அவர் சொல்லுவது ಅಸೃಜತ್ ಭಗವಾನ್ ಪಕ್ಷ ್ವೇವ ಹಿ ಪಿಮಹ ಸುರಾಣ ತಾಶ್ರಯೌ ಧರ್ಮೋ ಹಿ ಶೂಯತೆ ಪಕ್ಷ ಅಮರಂ ಮಹಾತ್ಮನ ಅಧರ್ಮ ರಕ್ಷಸ ಪಕ್ಷ ಹಿ ಅಸುರಕ್ಷ ಉಳಹದಲ್ಲಿ ಇರಡುಳ್ಳ ಧರ್ಮಂ ಅಧರ್ಮವು தேவர்கள் என்னப்படுவார்கள் தர்மத்தின் வழி செல்பவர்கள் அசுரராட்சசர்கள் அதர்மத்தின் வழி போபவர்கள் இதுவரைக்கும் புரிகிறது ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொல்கிற காரணம்தான் இன்னும் சிறப்பு தர்மோவை கிரசதே அதர்மம் எதா கிருதம் யுகம் அதர்மோ கிரசதே தர்மம் யதாதிஷ்யா பிரவர்த்ததே தர்மம் பெரியதாக இருந்து அது அதர்மத்தை விழுங்கி விடுமானால் அமுக்கி விடுமானால் அப்போ கிருத்தயுகம்னு தெரிஞ்சுக்கோ இதே அதர்மம் தர்மத்தை விழுங்கி விடுமானால் அமுக்கி விடுமானால் கலியுகம் தொடங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கோ என்று ரெண்டையும் சொல்கிறார் அவர் சொல்லும்போது கிருத்தயுகத்தில் தர்மம் ஓங்கியிருக்கும் கலியுகத்தில் அதர்மம் ஓங்கி இருக்கும்னு சொல்லவில்லை தர்மம் ஓங்கி அதர்மம் குறைந்திருக்குமானால் கிருத்தயுகம்னு வச்சுக்கோ அதர்மம் ஓங்கி தர்மம் குறையுமானால் அப்ப கலியுகம்னு கொள் அப்ப ஒன்னு தெரிய வருகிறது கலியுகத்திலேயே கூட ஒருவேளை தர்மம் ஓங்கி அதர்மம் குறைந்திருக்குமானால் அதை கிருத்தயுகம்னு சொல்லிக் கொள்ளலாம் ஏன்னா இந்த யுகத்துக்கு இது அடையாளம்னு அவர் சொல்லவில்லை இந்த அடையாளம் இருந்தால் அந்த யுகம்னு பேருங்கிறார் அப்ப ராவணனுக்கு ஒரு சந்தேகம் நாம் இருக்கிறது யுகத்தில் அப்ப கிருத்த யுகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ராமாவதாரமே திரேதா யுகம் தானே அப்படின்னா கண்டிப்பா தர்மம் தான் ஓங்கி இருக்க போகிறது அசுரர்களோ ராட்சசர்களோ அதர்மத்தின் வழி செல்பவர்கள் நீர் சொன்னது தர்மம் கண்டிப்பாக ஜெயித்து கொண்டே இருக்கும் அதுதான் யுகத்து அடையாளம் அதனால நாங்கள் கொண்டே இருக்க வேண்டியதானா தேவர்கள் நம்மை கொன்று கொண்டே இருப்பார்களா அவருக்கே இந்த சந்தேக ராவணனுக்கு வந்ததுனால் நான் எல்லா தேவர்களையும் ஜெயித்திருக்கிறேனே இது இதுவரைக்கும் யாரை என்ன ஜெயிக்கல அதனால் இப்போ அசுரராட்சசர்களுக்கு தான் காலம் நீர் எப்படி அதர்மத்தை தர்மம் வென்றுவிடும் சொல்லுவீர் அப்படின்னு அவன் சந்தேகம் அதுக்கு மால்யவான் உடனே பதில் சொல்கிறார் ரவணா கேள்வி சரியாக கேட்டிருக்கே லோகான் தர்மோபி நிகதோ மகான் அதர்ம பரி பிரீத தேன அஸ்மாத் பலின பரே ச பிரமாத்து பிரே அதர்ம விவர்தயதி சுராணாம் சுரபாவன அவர் சொல்கிறது ச பிரமாதாத் பிரவருத்தே அதர்ம ராவணா நீ இது காலம் வரை தார்மிகனாகத்தான் இருந்தாய் அனைத்து வேதங்களையும் கற்றாய் வீரனாக இருந்தாய் சண்டையிட்டாய் தேவர்களை ஜெயித்தாய் அதிலெல்லாம் ஒன்றும் பெரிய அதர்மம் வந்துவிடவில்லை ஆனா இப்ப நீ அதர்மத்தை தொடங்கி இருக்கிறாய் பிறன் மனைவிக்கு ஆசைப்படுவது யாகங்கள் யஜ்யங்களை அறக்கற்களை வைத்து தடுப்பது இதே போல் அதர்ம காரியத்தில் நீ இறங்கினியா ராட்சசர்களும் தர்மத்தின் வழி ஓரளவுக்கு போயிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த யுகம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் நீ ஜெயித்து கொண்டிருந்தாய் இப்போ என் கவலை எல்லாம் இது யுகம் திரேதா யுகமாக இருக்கேன்றதை பற்றி இல்லை நீ அதர்மத்தின் வழி போக ஆரம்பித்து விட்டாய் அதனால் ரிஷிகள் எல்லாரும் நீண்ட தவம் புரிந்து யஜங்களை செய்து அப்படியே தங்கள் பாட்டில் இருக்கிறவர்கள் உன் அதர்மம் தொலையணுங்கிறதுக்காக தவம் புரிந்து ஆரம்பித்து விட்டார்கள் அது இந்த ராட்சச குலத்தை அழித்துவிடும் போல இருக்கிறது கண்டிப்பா நீ தான் தோப்பேன்னு ஏன் நான் நம்புகிறேன் ஏன்னா இது திரேதாயுகம் கண்டிப்பா தர்ம அதர்மத்தை ஜெயிச்சுடும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து அறக்கர்களும் அடிந்து கொண்டே இருக்கணும்னு இல்லை அரக்கர்களும் ஓரளவு தர்மத்தின் வழி நடந்து விட்டால் கிருதத் திரேதாயுகத்தில் வாழ்ந்து விடலாம் அரக்கர்களே தப்பான வழிக்கு போயிட்டால் புலநடக்கம் இல்லாமல் சென்றால் அப்படி இருக்குமானால் கண்டிப்பாக அது புலமே நாசமாயிடும் அப்படின்னு ஒரு அழகான கருத்தை எடுத்து சொல்லுகிறார் அதனால் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது எந்த யுகத்தில் நாம் இருந்தாலும் அங்கே நம்மாலான தர்மத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் தர்மம் அதர்மத்தை ஜெயிப்பதற்கு வழிவகுக்க வேண்டும் இதை செய்து கொண்டிருந்தால் நாமும் தர்மத்தை வழியே சென்று விடலாம் இதைத்தான் மந்தோதரியும் சொன்னால் ராவணன் மாண்ட விற்பாடு ராவணா இந்த சாதாரண ராமன்கிற மனிதன் உன்னை அழிக்க முடியாது நீ தோற்று விட்டாய் இறந்தாய் எதனால் ராமன் அம்பு விட்டெல்லாம் ஒன் அழிக்கல உன்னுடைய அதர்மம் மாற்றான் மனைவிக்கு ஆசைப்பட்டது உன்னை அழித்து விட்டது அதனால் காலங்கிறது நம்ம ஒன்றும் பண்ண வராது ஆனால் அந்த காலம் நம்மிடத்தில் தப்பு நடக்குமாங்கிற சந்தர்ப்பத்துக்கு காத்திருக்கும் நாம் அந்த ஒழுக்க கேடு அந்த தப்பை நடக்க விட்டுட்டோம்னு வச்சுங்க அப்ப அந்த காலத்தின் கோலம் நம்மை பீடித்து விடும் இதுல என்னருது கிறித்தயுகத்திலேயோ திரேதாயுகத்திலயோ தர்மமே நிறையா அதனால் நம்மளும் தர்மத்தின் வழி தான் இருக்க முடியும் ஆனால் கலியுகம் வர வர அதர்மம் கூட அதுக்குன்னு அதர்மத்தின் வழி நம்ம போக ஆரம்பித்தால் களி நம்மளை கெடுத்துடும் நரகந்தான் அதனால் நம்மால் ஆன வரைக்கும் தர்மம் ஜெயிப்பதற்கு வழிவகுத்து கொண்டிருந்தால் அப்போ கண்டிப்பாக கலியும் நம்மளை ஒன்றும் பண்ணாத வைக்கும் இதைத்தான் நம்மாழ்வார் கலியும் கெடும் கண்டுகொள்மின்னு சாதித்தார் அதனாலே மால்யவான் ஒரு அழகான கருத்தை ராவணனுக்கு எடுத்து சொன்னார் ஆனால் அவன் காதில் அது போல் ஏறவில்லை அதனால் மாண்டு போனான் இருந்தாலும் யுகம் எப்படி இருக்க போகிறது தர்மா தர்மங்கள் எப்படி இருக்கும் நாம் அதை எப்படி ஜாக எதிர்கொள்ளணுங்கிறத புரிஞ்சுப்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐ டிஎன் பி ஏ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்